இந்தியா சுதந்திரம் பெற்ற சமயத்தில் இருந்ததிலிருந்து இப்போது பல தடைகளை கடந்து உலகின் முக்கியமான நாடாக பல விதங்களில் வளர்ந்திருக்கிறது அப்படி இந்தியா எட்டிய உயரங்களில் விண்வெளித்துறையும் துறையும் ஒன்று சந்திரனில் வெற்றிகரமாக தடம் பதித்த நாடாக வளர்ந்த இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியின் பயணத்தை விவரக்கிறார் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நெல்லை முத்து எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாளில் இஸ்ரோ கடந்து வந்த பாதையை அவர் கூற அறியலாம் இந்திய விண்வெளியை பொறுத்த மட்டில் இது ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மத்தியில் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அதுக்கான இன்கோஸ்பார் என்கின்ற ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டது அது இந்திய விண்வெளி ஆய்வுக்குழுமம் என்ற வகையில் அந்த ஒரு குழுமம் நியமிக்கப்பட்டது முதல் நம்முடைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சிகள் தொடங்கின அதற்கு மூல கர்த்தாவாக இருந்தவர் இந்திய விண்வெளியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர் ஆரம்பத்தில் இந்தியாவை பொறுத்தமட்டில் வானிலை இயல் சார்ந்த ஆராய்ச்சிக்கான ராக்கெட்டுகளை அனுப்பினோம் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் தும்பா திருவனந்தபுரத்தின் அருகே ஒரு கடற்கரை கிராமம் அது அந்த இருந்தால் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஓராம் நாள் முதன் முதலாக இந்திய மண்ணிலிருந்து நைக்கி அப்பாச்சி என்கின்ற ஒரு ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது அன்று தொடங்கி இப்ப அண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நாம் பலவிதமான ராக்கெட்டுகள் தயாரித்திருக்கின்றோம் ஆரம்பத்தில் நம்முடைய ராக்கெட்டுகள் என்பது வானிலையியல் சார்ந்த ஆராய்ச்சிக்கு கையாளப்பட்டாலும் பின்னால் பூமியை சுற்றி வருகின்ற செயற்கைக் கோள்களை நாம் உருவாக்க வேண்டும் என்ற வகையில்தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை இயக்குநராக வைத்து செயல்பட்ட எஸ்எல்வி த்ரீ என்கின்ற சாட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் என்கின்ற அந்த ஒரு திட்டம் தொடங்கியது அதனுடைய முதல் வெற்றி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்றது அதைத் தொடர்ந்துதான் நாம் விண்வெளியில் பல சாதனைகள் புரிய தொடங்கினோம்